ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா என்ன பார்க்க போறோம் தம்பி? அவருக்கு தெரியாது என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இன்னைக்கு புட்டும் திருக்க குழம்பும் வைக்க போறோம். திருக்க மீன் குழம்பு இந்த பாருங்க, எல்லாம் கழுவி துப்புராக்கி வச்சிருக்கு திருக்க மீன். இங்க எல்லாம் வெள்ளமா புட்டெல்லாம் குழச்சி வச்சிருக்கு, இது குழல்ல போட்டு எடுக்க வேண்டியதான். அதுக்கு தேவையான எல்லாம் பட்டி வச்சிருக்கு. இதோட பாத்தீங்கன்னு சொன்னா கருவாடு பொறிச்சு சாப்பிட போறோம். திருக்கமீன் குழம்பு வச்சு ஒரு ரெண்டு துண்டு கருவாடும் பொறிச்சு அப்படி சாப்பிட சூப்பர் டேஸ்டா இருக்கும். ஆமா, அதான் நைட் சாப்பாடு. அதை எப்படி செய்யறது பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க, இதுல நான் தண்ணி வச்சிருக்கிறேன். இத கொதிக்கட்டுங்க, நாங்க மா போடுறதுக்கு, புட்டு மா போடுறதுக்கு. இங்க எல்லாம் சட்டிய வச்சாச்சு, இது சூடாட்டுது திருக்க குழம்பு. சரியா, இப்ப சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம். சூடாட்டு, ஆமா, நல்லெண்ணெய் போதும் சூடாட்டு. இப்ப சூடாயிட்டு கொஞ்சமா வெந்தயம் சேர்ப்போம். வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்ப வெந்தயம் பொரிஞ்சு வருது, என்ன கருவேப்பிலை சேர்க்க போறேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொரியட்டும். இனி சின்ன வெங்காயம் போடுவோம். சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்குறேன். இதோட வெள்ளைப்பூடு கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கிறேன். பேந்து நான் நிறக்கும் போதும் கொஞ்சம் தட்டியும் போடுவேன். வெள்ளைப்பூடு, மிளகு, இப்போ இதை போட்டுட்டு இதோட ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். அதையும் உடைச்சி போடுவோம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வதங்கி வரட்டுமா. இப்போ எங்களால் புட்டுக்கு தண்ணி கொதிச்சுட்டு நாங்கள் புட்டை போடுவோம். என்ன அப்படி பார்த்தா நெசில் போட்டிருக்கோம் இல்லடிக்கு அண்டைய மாதிரி நான் தேங்காப்பு கொஞ்சமா தான் சேர்க்கிறேன். நான் ஆவ கூட சேர்க்கிறேன் இல்ல, உங்களுக்கு விருப்பம் நீங்க கூட சேர்க்கலாம். இப்போ இது அவியட்டும். இங்கே எல்லாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குது. கொஞ்சம் வதங்கிடுங்க. இது டக்குன்னு புட்டு. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு வதங்கி வந்து கணக்காக வருது. இனி நாங்கள் தக்காளி பழத்தை சேர்ப்போம். ஒரு தக்காளி பழம் பட்டி வச்சுக்கேன். கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ புட்டு நல்லா மேலால் ஆகி வருது, மூடிட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு வைக்குவோமா. தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இனி அந்த திருக்க மீனை துப்புராக்கி வச்சிருக்கேன் தானே, அதை சேர்ப்போம். இதுக்கு நான் தண்ணி சேர்க்க போறது இல்லை. இந்த இதில் மீனில் இருக்க தண்ணியிலே இப்படியே கொஞ்ச நேரம் வதக்கி விடுவோம். அப்படியே வெந்து வரட்டுமா. இதை மூடி விடுவோம். இப்போ நாங்கள் புட்டை இறக்குவோமா. புட்டு காப்பு காம்பு எடுத்துட்டு இதே மாதிரி நான் புட்டு எல்லாத்தையும் அவிச்சு எடுத்துட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் தண்ணியை விட இல்ல, என்ன மாதிரி வெந்து வந்திருக்கு. அந்த மீன்ல இருக்க தண்ணியிலே வெந்து வந்துட்டு இனி நாங்க தேங்காய் பாலை சேர்ப்போம். நான் பாதி தேங்காய் எடுத்துருக்குறேன். அதுல இது ரெண்டாம் பாலும் மூன்றாம் பால். முதலாம் பால், முதலாம் பாலும் விட போறேன். இனி புளிய விடுவோம். இனி இதோட தூளை சேர்ப்போம். குழம்பு தூளா மூன்று கரண்டி சேர்ப்போம். ஒரு மூன்று ரெண்டரை பார்த்து சேர்ப்போம். போதுமே காண போட்ட உரைக்கும். இதை கலந்து விடுவோம். இப்போ கலந்து விட்டாச்சு, நல்லா கொதிக்கட்டுமா. இப்போ புட்டெல்லாம் அவிச்சாச்சு இங்கால. ஆமாம், அவிச்சாச்சு. இதில் பாருங்க, குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது. இங்கால இன்னும் சூடாக இருக்குது. கருவாடு பொரிக்கிறதுக்கு
சரியா? இங்க கருவாடு பல்லு. ஆமா, இனி இதுல வந்து இந்த உரல்ல நான் ஒரு நாலு பல்லு உள்ளி, அதோட கொஞ்சமா சின்ன சீரகம் போதும். இதையும் போட்டுட்டு இதோட கொதிச்சு வரைக போடுங்க. நல்ல வாசமாகுது, நல்ல வாய்வுகளுக்கு எல்லாம் நல்ல. அதோட கொஞ்சம் மிளகும் போதும், போட்டு ரெட்டிப்பா. இப்ப ரெடிச்சாச்சு, என்ன போடுவோம்? குழம்பு நல்லா கொச்சு வந்துருக்கு. இங்க அதுல எண்ணெய் சூடாயிட்டு கருவாடை பொறிக்க போடுவோம். நல்லா சூடாயிட்டு தண்ணீரே ஊற வச்சேன். கட்டா கருவாடு தலைவிழுங்க பார்த்தாரு. பொரியட்டும் பொரியட்டும். இதெல்லாம் நாங்கள் இடிச்சு போட்டு நாங்கள் தானே கலந்து விடுவோம். இன்னொரு கொஞ்சம் கொதிச்சா சரி, இப்போதான் புட்டு குழச்சி சாப்பிட எல்லாம் இருக்கு. கொஞ்சம் உப்பு போடுவோம். நான் உப்பு போட இல்லை. கருவாட்டாக்கன் பொரிஞ்சிடுமா? இல்லை, கொஞ்சம் பொரியும். உப்பு சேர்த்துட்டு இன்னும் கவனமாக இருவாங்க. ம், கலந்து விடுவோம். கொதிக்கட்டுமா? இப்போ கருவாடை பொரிஞ்சிட்டு எடுப்போம். வனத்தோடய ரெண்டு வீக்கம் சோறு சாப்பிடுவோம் தெரியுமா? நாங்க சூப்பரா இருக்கு. எனக்கு குழம்பு வாசமாக இருக்கு, நல்லா இருக்கு. இனி நாங்க கொஞ்சமா மல்லியில தனிச்சு விடுவோம். தனிச்சு விட்டா கொஞ்சம் மென்ன படர்ந்து வரும். மல்லியிலே போட்டு ஒரு ஒரு நிமிஷம் விடுவோமா? விட்டுட்டு வைக்குவோம். இப்படியே இருக்காது. இப்போ பாருங்க, சூப்பராக அங்கே திருக்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் படர்ந்து வந்துருக்கு. என்ன பண்ணி பாட்டி வைக்குவோம். இப்போ பாருங்க, எங்களோட சூப்பரான திருக்க மீன் குழம்பு ரெடி. சூப்பர் சூப்பர் வாசமா இருக்கேன். இங்கே பாருங்க, கருவாடு பொரிச்சாச்சு. ஆமா, பொரிச்சாச்சு. இங்கே புட்டு அவிச்சாச்சு. அதோட இங்கெல்லாம் சாப்பிட்டோட சாப்பிட்றதுக்கு பப்பாப்பழம் சாப்பிடணும். இதுதான் எங்க நைட் சாப்பாடு. நாங்கள் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான சாப்பாடு ரெடி ஆகிட்டு காம கமெண்ட் வாசம் இருக்கு. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறோம். ஓகே பாருங்க, புட்டை புட்டை எப்படி உளுத்தி விடணும். ஆமாம், இதுதான் கருவாடை. அவர் காட்டுற பாருங்க, எங்களோட திருக்க கறி எப்படி இருக்கு. ஆஹா, வாசத்தை பாருங்க, காம கமெண்ட். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சொல்லி விலையில அப்படி டேஸ்டா இருக்கு. பாருங்க சாப்பிட்டு. அமேக இந்த மாதிரி இருக்க கரையும் நல்லா இருக்கு. இது சூப்பரா இருக்கு. சுடுவது சுடுவது கை வைக்கிறான். இங்க பாருங்க திருக்கியா எப்படி இருக்கு. நல்ல பூ போல இருக்கு. கதைக்க வார்த்தை இல்ல. கருவாடை டேஸ்டா இருக்கு.
வருவார் நல்லா இருக்கும். ஃபுட்டுக்கு நல்லா இருக்கு, தருவாடு நல்ல டேஸ்டாக இருக்கு, திருக்க சூப்பராக இருக்கு. திருக்க வரையும் சேரவில்லை. ஜெயவமா அதில் முள்ளெல்லாம் சப்பி சாப்பிடலாம். கூடுதலாக திருக்க வந்து இந்த குழந்தை பித்தாக்களை வைக்க தான் கூடுதலாக சமைச்சு கொடுப்பினா. அந்த மாதிரி சூப்பராக இருக்கு. நாங்கள் அந்த இஞ்சி உள்ளி நான் தட்டி போட தானே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வாசமாக இருக்கு. ம் காரசாரமாக இருக்கு, காரசாரமாக இருக்கு, நல்லா இருக்கு. அருவாள் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல அருவாள் விட்டா ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்படியே சாப்பிடோன்ற பண்ணி நீங்கள்லாம் காண்டாயிருவீங்க. ஈட்டிங் சேலஞ்ச், என்ன சாப்பாடு வைக்கல? பீஸா? அப்போ அவங்க உண்மைக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு. திருக்க சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. சாப்பிடணும் சாப்பிட்றது பப்பா பழம் இருக்கு, சுட சுட தானே நல்ல டேஸ்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அங்கே நைட் சாப்பாடு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குமோ நம்புறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். பை டாடா, பை பை. உண்மைக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு. திருவாதிரை.